ஜெய் சாயிரம் பிள்ளையே வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதற்கேற்ற புரிதல்களும் அதற்கேற்ற பக்குவங்களும் பெறுவதற்கு சிறிது காலமாகத்தான் செய்யும் அந்த பாடமானது விலைமளிப்பில்லாத பொக்கிஷங்கள் எல்லோருக்குமே அந்த பொக்கிஷம் கிடைக்கும் ஆனால் அதை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை செயல்படுபவர்களே மிக மிக குறைவுதான் சில நேரங்களில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாத நிலையில்தான் பல பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீ செய்ய நினைப்பது எதுவுமே தடைப்படாது தடைப்படவும் நான் விட்டுவிட மாட்டேன் உனக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து கொண்டே இரு அனைத்துமே உனக்கு வசமாக நான் உனக்கு வழிவகை செய்து கொண்டே இருப்பேன் இவருக்கு என்ன குறைச்சல் என்று மற்றவர்கள் உன்னை சொல்லிக்கொண்டு கொண்டு பார்க்கும் பொழுது நீ அவர்களுக்கு முன் தைரியமாக இருப்பதைப் போன்று காட்டிக்கொண்டாலும் உன் மனதில் ஏற்படும் குழப்பங்களும் குமுறல்களும் உன் சாயப்பாவாகிய எனக்கு தெரியாமல் இருக்குமா உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகளையெல்லாம் அளந்து பார்த்தால் மன குமுறல்களையெல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட மிக பெரியதாக அல்லவாயிருக்கும் என்ப பிள்ளையே உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் வாழ்க்கையை நடத்திக்கொண்டு அவர்களையும் சிந்தனை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய பிள்ளையே உன்னை நினைத்து நான் பெருமிதம் கொள்கிறேன் நீ படும் வேதனை நீ பட்ட அவமானங்கள் நீ கடந்து வந்த பாதைகள் நீ பட்ட துன்பங்கள் நீ பட்ட வேதனைகள் என்று எதையுமே பார்க்காத உன்னை சுற்றி இருப்பவர்கள் இப்பொழுது நீ சந்தோஷமாக இருப்பதைப் போல காட்டிக் கொண்டிருக்கும் இந்த நிலைமையை பார்த்து உன்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் எது நடந்தாலும் என்னை சுற்றி எது வந்தாலும் என்னப்பா என்னை பார்த்து கொள்வார் என்று ஏக்கத்தோடு நீ என்னை பார்த்து கொண்டு சத்தமே இல்லாமல் உன் மனதால் நீ அழுவதை பார்த்து கொண்டு என்னால் சும்மா இருக்க முடியவே இல்லை என் பிள்ளையே எது நடந்தாலும் எனக்கு நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் நான் உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும் உன்னை என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று உன்னை பற்றி மட்டுமே சிந்தனை கொள்ளாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களை பார்த்தும் நீ மன ஆதங்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் அவர்கள் வாழ்க்கும் மேலோங்க வேண்டும் என்று அவர்களுக்காகவும் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய் இதைப் பார்க்கும் பொழுது என்னுடைய மனம் மெழுகை போல உருகுகிறது உன் மனம் படும் பாட்டை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது உன்னுடைய நல்ல எண்ணத்தை என்னால் நன்றாகவே உணர்ந்து கொள்ள முடிகிறது எதற்குமே கவலைப்படாதே என் பிள்ளையே உன்னப்பா உனக்காக அனைத்தையும் செய்வதற்காக நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு நல்லதை நடத்த வேண்டும் நல்லதை நிகழ்த்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் கூட உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் உன் தகப்பனின் எண்ணமும் கூட என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே உன் அப்பாவை நம்பிக்கை இல்லாமல் பார்க்கவும் செய்யாதே என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளைக்கு நான் அற்புத வாக்கை நல்ல வாழ்க்கையை வழங்காமல் விட்டுவிடவே மாட்டேன் வளர்ப்பிறையாய் வளர்ந்து உன் வாழ்க்கையில் நீ பிரகாசமாக நிற்கப் போகிறாய் உன் மனம் பாரமாக இருக்கும் சமயத்தில் சாயீ சாயி என்று ஒருமுறை சொல்லிப்பார் உன் மனம் அமைதியாவதை நீயே கண்குளிர உணர்வாய் உனக்கான ஒன்று உன்னிடம் வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது நான் இதை மீண்டும் மீண்டும் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன் ஆனால் உன் மன குமுறல்களாலும் உன் மன வேதனைகளாலும் உன்னை இதால் உணர்ந்து கொள்ள முடியாமல் வேதனையில் தத்தளித்து தவித்து கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாகவே புரிகிறது அழுது புலம்பாமல் கண்ணீர் வடிக்காமல் மனதை போட்டு குழப்பிக் நம்பிக்கையோடு இரு உனக்கான பிராப்தம் கண்டிப்பாக வெற்றியடைவதற்காகத்தான் இருக்கும் நீ என்னை முழுமையாக நம்பிவிட்டு பின் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்ற எண்ணம் உன் மனதில் வரவேண்டிய அவசியம் எதற்கு என் பிள்ளையே உன் வாழ்வில் விடிவு காலம் பிறக்கப் போகிறது மிக பிரகாசமாகவே இருக்கப் போகிறது உன் கர்மத்தின் தீவிரத்தை நான் குறைத்து விட்டேன் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் வாழ்கிறோமே என்று வேதனைப்படாதே உன்னை புரிந்து கொள்ளாதவர்களும் உன்னை புரிந்து கொள்ளும் நேரத்தை நான் உனக்கு உருவாக்குவேன் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் இவர்களையா நாம் ஏளனமாக பேசினோம் இவர்களையா வெறுத்து ஒதுக்கினோம் என்று வருத்தப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீ காண்பாய் இது சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும் இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம்தான் நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே போதும் நீ கண்ணை சிந்தியது எல்லாமே போதும் நீ பட்ட வேதனை எல்லாம் இன்றோடு முடியப் போகிறது உன்னை பற்றி உனக்கே தெரியாத விஷயத்தை நான் உனக்கு கூறிக்கொண்டே இருப்பேன் உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன் இந்த சாயின் வாக்கை நம்பாமல் விட்டுவிடாதே என் பிள்ளையே என் வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை உன் கஷ்டங்கள் முடிந்தது உன் வேண்டுதல்கள் போகிறது அப்பாவின் உத்தரவை ஏற்று இதை முழுவதுமாக கேட்டுவிட்ட என் பிள்ளையே உன் வாழ்வில் அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன் சந்தோஷமாக இரு மங்கள நேரம் உனக்காகவே துவங்கிவிட்டது நீ விரும்பிய விஷயத்தை செய்து நான் உனக்கு கொடுத்து இருப்பேன் இனி உன் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும் அன்பிற்காக ஏங்கிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உன்னை புரிந்து கொண்டு அன்பிற்காக ஏங்கி கொண்டிருக்கும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை கவலைகளெல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது என் வாக்கு சர்வ நிச்சயமாக பளிக்கும் நீ உரிமை கோரும் ஒன்று உன்னிடமே வந்து சேரும் சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்வில் நடக்கும் நான் இருக்கும் வரை நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும் நான் அதை நிகழ்த்தி வைப்பேன் நீ முயற்சி செய்து கொண்டே இரு உன்னால் முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு என்று நான் கூறவில்லை நீ நினைத்ததை நடத்தும் வரை நீ நினைத்ததை முடிக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சாதாரணமாக நீ எட்டிவிடுவாய் மிக சந்தோஷமாகவே உன் வாழ்க்கையில் கோடீஸ்வர ராஜம் பெற்று மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையில் நீ வாழ்வாய் எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்பவர்களை விட அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் என்ற நம்பிக்கையோடு போராடுபவர்களை வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டலாம் இதைதான் நீ செய்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய உழைப்பு எப்பொழுதும் வீண் போகாது நீ எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் தோற்று போகவே போகாது உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எடுக்கும் முயற்சி எப்படி தோற்று போக நான் விட்டுவிடுவேன் என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு நானே உன் இல்லத்திற்கு வந்து செல்வ செழிப்பை அள்ளித்தரப்போகிறேன் கோடீஸ்வர ராஜ யோகத்தை உனக்காகவே கொடுக்கப் போகிறேன் உன்னிடம் மகிழ்ச்சியான செய்தி சொல்லும் நேரம் வந்துவிட்டது உன்னை நெருங்கிவிட்டது உனக்கான அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை உனக்காக உருவாக்கி ஏற்ற இரக்கங்கள் நிறைந்த அனைத்தையும் உன்னிடம் இருந்து நீக்கி என் கண் பார்வையிலேயே உன்னை வெற்றியின் வழிக்கு வெற்றியின் படிகட்டில் ஏற வைக்கப் போகிறேன் இப்பொழுது அந்த இடத்தில்தான் நீ நின்று கொண்டிருக்கிறாய் வெற்றிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டன உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தோடு என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழத்தான் போகிறாய் என்னுடைய பிள்ளைக்கான இடம் எதுவென்று நானே நிர்ணயம் செய்து அதற்கான வழியை நானே தருவேன் நீ சந்தோஷமாக முகமலரும் அந்த நிகழ்வை பார்த்து உன் சாய் ஆனந்தமடைவேன் உன்னுடைய அந்த ஆனந்த கண்ணீரை துடைக்கவும் உன் சாயிதேவா நானே வருவேன் உன் வாழ்க்கை மிக அழகாகவே மாறும் நீயே பார் தெய்வத்தை வணங்கிய பின்பு இறைவனிடம் அனைத்தையும் கூறிய பின்பு உன் வாழ்க்கையில் ஏற்றங்கள் நிகழாமல் இருந்துவிடுமா நல்ல மாற்றங்களும் உனக்கான அத்தனை யோகங்களும் உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நான் இருக்கும் பொழுது நீ எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே மற்றவர்களிடம் உன் நியாயத்தை எதிர்பார்க்காதே ஏனென்றால் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை மட்டும்தான் அவர்கள் வைத்திருப்பார்கள் யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை யாரெல்லாம் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதையும் காலம் எப்பொழுதும் முடிவு செய்வவே செய்யாது வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வதுதான் தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது எனவே தோல்வியை மட்டும் படிப்பனையாக எடுத்துக்கொள் அப்பொழுதுதான் உன்னை மற்றவர்களுக்கு உன்னால் அறிமுகம் செய்து வைத்துக்கொள்ள முடியும் வெற்றியையும் மிக சுலபமாக அடைய முடியும் கடந்து செல்ல கற்றுக்கொள் உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்களும் அல்ல நல்லவர்களும் அல்ல என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு அனைத்தையும் கடந்து செல்ல கற்றுக்கொள் கடந்து சென்று கொண்டே இரு ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கையோடு மற்றவர்களை நம்பிக்கையோடு ஒரு பார்வை பார் அப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருப்பதை அந்த நம்பிக்கையான பார்வை அவர்களுக்கு காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை கஷ்டங்களை கடந்து செல்பவன்தான் வாழ்க்கையின் மகத்துவத்தையே பெறுகிறான் நம்மீது தவறு இருக்கும் பட்சத்தில் மற்றவர்கள் மீது கோபம் கொள்ளாமல் இருக்கலாம் ஏனென்றால் தவறு நம்மீது இருக்கும் பொழுது மற்றவர்களிடம் ஏன் நாம் கோபப்பட வேண்டும் வாய்ப்புகள் தவறும் போது அதை எண்ணி எண்ணி கவலைப்படுவதை விட்டுவிட்டு எல்லாம் நன்மைக்கே நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று முயன்று கொண்டே இருக்கலாம் மிகப்பெரிய வெற்றி நமக்காக காத்திருக்கிறது என்று நம்பிக்கையோடு இருக்கலாம் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நாம் கொண்ட லட்சியத்தை மட்டும் மாறாமல் மாற்றிவிடாமல் இருந்தால் வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக பறிக்கலாம் முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இருக்கலாம் எப்பொழுதுமே நம்பிக்கை வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கலாம் நல்லவைகளை மட்டுமே சிந்தித்துக்கொண்டே இருக்கலாம் நம்மைப் பற்றி யார் என்ன நினைத்தால் நமக்கு என்ன என்று வாழ்ந்து விடலாம் நம்மை பற்றி நமக்குத் தெரியாததையா மற்றவர்கள் அறிந்துவிடப் போகிறார்கள் என்று தீர்க்கமாக சிந்தனையோடு இருக்கலாம் உன்னோடு எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருப்பேன் நான் எப்பொழுதும் உனக்கு வாக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் அல்லவா நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் என் வாக்கு எப்பொழுதும் பொய்த்ததே இல்லை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை என்னை விட்டு விலகி போகும்படி நான் உனக்கு அறிவுறுத்தவும் மாட்டேன் இதுதான் உண்மையான வாக்கு என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா என்னை நம்பியவர்களை நான் விட்டுக்கொடுத்ததும் இல்லை அவர்களை விட்டு சென்றதும் இல்லை என்னை விட்டு விலகிப் போகும்படி நான் எவருக்கும் அறிவுறுத்தியதும் இல்லவே இல்லை எப்பொழுதுமே உன் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்ன தெரியுமா என்னால் முடியும் என்னால் முடியும் என்று சொல்லிக்கொண்டே இரு முடிக்காததையும் முடித்து காட்டும் வல்லமையும் தைரியமும் மனோதைரியமும் உன்னில் தானாகவே வந்துவிடும் வெற்றியாளரின் பாதையில் சென்று விரைவில் வெற்றியடைவதை காட்டிலும் உனக்கென ஒரு பாதையை உருவாக்கு அதில் நம்பிக்கையோடு பயணப்பட்டு கொண்டே இரு நிச்சயமாக வெற்றி உன் வசமி உன் வழியில் உன்னை பின்பற்றி வர பலர் காத்து இருப்பார்கள் பலருக்காக உனக்கான வழியை தேர்ந்தெடுத்து வாழ பல பேர் உன்னை பின்தொடர்ந்து வருவார்கள் அதுதான் உண்மையான வாழ்க்கை நேரத்தை எப்பொழுதும் வீணடித்து விடாதே உன்னால் முடியும் என்னால் முடியும் என்று ஓடிக்கொண்டே இரு அனைத்துமே உன்வசம் ஆகும் உன்னை நீயே கொள்ள உதவும் ஒளி இலக்கு தன்னம்பிக்கை விடாமுயற்சிதான் உன்னை செதுக்கிக்கொள் தன்னம்பிக்கையோடு இரு விடாமுயற்சியோடு இரு உன் இலக்கை நீ அடைய வேண்டிய அத்தனை வழிகளையும் நான் உனக்கு சர்வ நிச்சயமாக கட்டுவேன் யாருமே என்னை புரிந்து இல்லையே, என் மனதை யாருமே புரிந்து கொண்டு நடப்பதில்லையே என்று வருத்தப்படுவதை விட்டுவிட்டு யாருமே புரிந்து கொள்ள முடியாத மனத்தோடு நான் இருக்கிறேன் என்று கர்ப்பமாக இருந்து பார் உன் மனதை மிக தெல்ல தெளிவாக உன்னை சுற்றி இருப்பவர்கள் அப்பொழுது புரிந்து கொள்வார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்த இடத்தை அடைவதற்கான நேரம் வந்துவிட்டது இனி நீ தொட்டதெல்லாம் உனக்கு சுபமே நீ கேட்பதெல்லாம் உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது இனி கேட்பதெல்லாம் உனக்கு நடக்கப் போகிறது நான் அதை உனக்காக நடத்தி வைப்பேன் உன்னுடைய விதி மாறும் தருவாயில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் அதனால்தான் இப்பொழுது நான் கூறும் வாக்குகளையும் அறிவுரைகளையும் உன்னால் கேட்டுக்கொண்டு இருக்கிற முடிகிறது உன் விதி மாறும் தருவாயில் நீ இருப்பதால் தான் இவ்வளவு வேதனங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய் உன் மனதில் உன் வழியெல்லாம் தீரும் நேரம் நெருங்கிவிட்டது உன் ரணங்களெல்லாம் மறையும் நேரமும் உன்னை நெருங்கி இருக்கிறது இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகளெல்லாம் உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்ததான் என்பதை தீர்க்கமாக நம்பு அதற்கான அடித்தளம்தான் இத்தனை பிரச்சனைகளும் இத்தனை சோகனைகளும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒன்றை நன்றாக புரிந்து கொள் விதி என்றால் என்ன அதனை எப்படி வெல்வது விதி எங்கே இருக்கிறது எதை விதைத்தோமோ அதைதான் உன்னால் அறுவடை செய்ய முடியும் உனது விதியை நீயேதான் வகுத்துக் கொள்கிறாய் எனவே அந்த விதியைப் பொருட்டு தூற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை போற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை உன் விதியை நீயேதானே கொள்கிறாய் காற்று வீசியப்படிதான் இருக்கிறது எப்பொழுதும் பாய்மரங்களை விரித்து காற்றை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் கப்பல்கள் தங்கள் வழியே முன்னேறி செல்கின்றன ஆனால் பாய்களை சுருட்டி வைத்துள்ள கப்பல்கள் காற்றை ஏற்று பயன் பெறுவதே இல்லை இப்படி அந்த பாய்மரங்களை வைத்து தன்னுடைய வேலையை செய்து கொள்ளும் அந்த கப்பல்கள் நினைக்குமா இது காற்றினுடைய என்று அதனால் நீ வகுத்து கொண்ட விதியின் வழியில் நீ செல்வதால் அதை வெல்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை ஏனென்றால் அந்த விதியையே நீதானே வகுத்திருக்கிறாய் பின் அதை வெல்வது எப்படி அதை வீழ்த்துவது எப்படி என்ற பேச்சு நியாயமாகுமா வெற்றி பெறும் தகுதி இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்குமே உண்டு வெற்றிக்கு ஆசைப்படுபவர்கள் தேவையில்லாத விஷயங்களை பற்றி அலட்டிக்கொள்வதில் சக்தியை தன்னுடைய சக்தியை சிதறவிடக்கூடாது அமைதியுடனும் ஆண்மையுடனும் ஆக்கப்பூர்வமாக பணிகளில் ஈடுபட வேண்டும் அப்படி ஈடுபட்டால் வெற்றியை மிக சுலபமாக அடையலாம் யார் ஒருவர் எதை பெறுவதற்கு தகுதியுடையவராக இருக்கிறாரோ அதை அவர் பெறாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியவே முடியாது இதுதான் உண்மையிலும் உண்மை எல்லா சந்தர்ப்பங்களையும் நான் உன்னை அன்போடு அரவணைத்துக் கொண்டுதான் வருகிறேன் உனக்கு செய்ய வேண்டியதை உனக்கு கொடுக்க வேண்டியதை உன் வாழ்க்கைக்கு தேவையானதை என்ன என்பதை சிந்தித்து சிந்தித்து அதன்படிதான் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் சரியான நேரத்தில் தக்க சமயத்தில் நான் உனக்காததை செய்வேன் அதுவரை சற்று பொறுமையாகத்தான் நீ இருக்க வேண்டும் என் மீது நீ முழு நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உனக்கான் என் நியாயத்தை நான் உனக்கு செய்யாமல் விடுவேனா இதுதான் நீ உன் சாயப்பா மீது இருக்கும் வைத்திருக்கும் நம்பிக்கையா இதுதான் உன் சாயப்பா மீது நீ வைத்திருக்கும் அன்பா உன் சாயப்பா பற்றி முழுமையாக அறிந்திருந்தும் உனக்குள் ஏன் இந்த கேள்வி நீ இது வரை இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருப்பேன் அதற்கு நானே பொறுப்பு நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு தாமதமாகிறது என்றால் அதற்கு உன்னுடைய விதிதான் காரணம் உன்னுடைய கர்மவினைதான் காரணம் அந்த கர்மவினையும் நீயே ஏற்படுத்தி கொண்டதுதான் அந்த விதியும் நீயே வகுத்து கொண்டதுதான் எனவே உன் கர்ம நீ கழித்துதான் ஆக வேண்டும் உன் விதியையும் நீ போராடி வென்றுதான் ஆக வேண்டும் யாரும் உன் வாழ்க்கையை வாழ முடியாது யாருக்காகவும் நீ உன் வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது உன் வாழ்க்கை உனக்குத்தான் உனக்கு வரும் சோகங்களும் இன்பங்களும் துக்கங்களும் சோதனைகளும் சந்தோஷங்களும் நீதான் அனுபவித்தாக வேண்டும் உனக்காக மற்றவர்கள் உன் வாழ்க்கையை வாழவே முடியாது இதுதான் உண்மையிலும் உண்மை உனக்காக உன் கர்மாக்களை என்னுடைய தட்சணையாகப் பெற்றுக்கொண்டு உனக்கான புண்ணியத்தை சேர்த்து கொண்டிருக்கிறேன் உன் கர்மாவின் வலிமைகளையும் குறைக்கும் வேலையில் நான் ஈடுபட்டு தான் இருக்கிறேன் ஆனால் அதற்குள் என் சாயிநாதர் எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நன்றாக சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் மட்டும் வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கிறேன் ரணங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன் நடைப்பிணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ என்னிடமே வந்து புலம்புகிறாய் நான் எதுவும் செய்யவில்லை என்று என்னிடமே வந்து முறையிடுகிறாய் மன்றாடுகிறாய் நான் உனக்கு தேவையானதை தக்க சமயத்தில் கொடுப்பதற்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அதற்கு சிறிது காலதாமதம் ஆகும் தானே அதுவரை உன்னால் பொறுமையாக காத்திருக்க முடியாதா ஏன் இந்த புலம்பல் உன் மனதில்